எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இன்டர்வியூவில் ஸ்பானிஷ் லீக் மிட்ஃபீல்டர்ஸோட எபிக் பேக்கில் கக்காவோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளிட்ஸ் கலரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய எபிக் பேக்ஸில் வந்து 100 or 200 ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சில பேக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 900 ஃபர்ஸ்ட் 100 வந்து குறைஞ்ச காயின்ஸ்லேயே எனக்கு ஒரு எபிக் கார்டு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த கக்காவும் எனக்கு கிடச்சிருக்காப்புல. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கொனாமியோட கல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கிடையாது. நான் ஏகப்பட்ட 100 coins 200 coins இதுக்கு முன்னாடி நிறைய பேக்ஸுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிக் கார்டு எனக்கு கிடச்சிருது. ஸோ இதுதான் என்னோடய ட்ரிக்கு. அவர் ஜெயிக்கிற 100 coins எல்லாம் வந்து நிறைய எபிக் பேக்ஸில் வந்து ஸ்பின் பண்ணி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி எபிக் கார்டு ஒரு 5-6 pack அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ கக்காவை மேட்ச் ரைட் பண்ணதுக்கப்புறமா அட்டாக் மிட்ஃபீல்ட் ரைட்டிங் ஃபார்வர்டில் போட்டு ஆடிக்கலாம். ஸோ அவரோட மேட்ச் ரைட் பண்ண ஸ்டாட்ஸ் நம்ம கிரியேட்டிவ் பிளேமேக்கராக இருக்கார். ஸோ ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா பால் கண்ட்ரோல், ட்ரிப்ளிங், டைட் பொசிஷன், லோ பாஸ், ஃபினிஷிங் நல்லா இருக்குது, அண்ட் தென் கேர்ள் நல்லா இருக்குது. ஸோ ஸ்பீடு, ஆக்ஸலரேஷன், கிக்கிங் பவர் சூப்பராக இருக்குது, அபவ் 90. ஸோ பேலன்ஸ் ஆல்சோ குட், ஸ்டாமினாஸ் குட், ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அன்வேபிங் இருக்காரு. ஸோ இவர்கிட்ட டபுள்ட ஸ்கில்ஸ் வேறு இருக்குது, மார்ஷல் டர்ன் வச்சிருக்காரு, ஸோ ரைசிங் ஷாட் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டுக்கான குவாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் இவரை நீங்கள் செகண்ட் ஸ்ட்ரைக்கராகவும் போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்ட்ரைக்கர்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது. ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபினிஷிங்க்கு 10 out of 7.5 கொடுப்பேன். இவர் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான், ஆனால் ஃபினிஷிங் 86 இருக்கனால, ரைஷிங் ஷாட் இருக்கிறனால தரமான ஃபினிஷிங் ப்ரொவைட் பண்ண முடியுது. ஸோ நம்ம சேனல்லைக்கு தான் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட்ஸம் பாயை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கக்கா தான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபுட்பால் பிளேயர்னு சொல்லலாம். சீரிஸ் டபுள் டச் அண்ட் தென் பூம். ஸோ இந்த மேட்ச் 1-1. ஸோ ஃபைனல் மினிட் இன்ஜுரி டைம் வந்துருச்சு. ஸோ ஐ நீட் டு ஸ்கோர் அண்ட் கோலா. ஸோ ஸோ சி திஸ் ஆப்படன் பிடிங்கிட்டாரு, அகெயின் மிஸ்டேக்கும் பண்ணிட்டாப்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னமோ நடக்குது, ஆனால் பால் எனக்கு கிடச்சிருச்சு, அதுதான் எப்படின்னு தெரியல. ஸோ கக்காத பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டாப். ஸோ சரியான பிளேஸ்மெண்ட் போட்டு கோலாசோ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ சி திஸ், அதனால தான் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. மெயின்லி அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து எடுக்கிற பால்லாம் நல்ல டார்கெட் வச்சிடுறாருங்க, சம்டைம்ஸ் நிறைய கோல்ஸ் அடிச்சிடுறாரு. ஸோ சி திஸ் கெயின் த பால் கண்ட்ரோல் அண்ட் தென் வீக் ஃபுட்லேருந்து ஒரு லாங் ரேஞ்ச், ஆனால் கீப் அ சேம், மேக்ஸிமம் எல்லா பாலையும் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டில் வச்சிடறாரு. ஸோ அதனால் ஃபினிஷிங் டாப் நாட். ஸோ அவஞ்சி அவர்னஸ் 10 out of 8 சொல்வேன். ஸோ இந்த மூலை பார்த்தீங்கன்னா நான் பாசமும் போடவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவராகவே உள்ளே ஓடி வந்து கம்பைன் பண்ணிட்டாரு. ஸோ கம்பைன் பண்ணாதான் ஃபினிஷும் பண்ணியிருக்காரு நம்மளோட கக்கா, ஹேண்ட்ஸம் பிளேயர். ஸோ அதுதான், நம்ம பாசமும் போட்டு பொசிஷன பிளேயரை உள்ளே ஏற்றவே இல்லை. ஸோ அவராகவே ஆட்டோ பொசிஷனிங் கொடுக்குறாரு. ஸோ அது சூப்பராக இருக்குது, சூப்பரான ஒரு பஞ்சு அவர்னஸ் வச்சிருக்காரு. அந்த ஹெட்டிங் 10 out of 7 கொடுப்பேன். கக்காலா ரியல் கேம்ல பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அவ்வளோவா பண்ண மாட்டாரு, ஆனால் நம்மளோட கேம்ல ஹெட்டிங் பண்றாப்ல. ஸோ அது எப்படின்னு தெரில, ஆனால் ஆல் ஹைட்டாக இருக்கனால ஹெட்டிங் பண்ணுறாருன்னு தெரில, ஆனால் ஹெட்டிங் பண்ணுறாரு. பால் எல்லா பாலும் மண்டைக்கு வாங்கி கீப்பருக்கு கொடுத்துட்றாப்புல. ஸோ அது ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது கோலும் அடிச்சிட்டாரு ஃபைனலி. ஸோ இதுதான் கக்கா ஹெட்டிங் பண்ணுறாரு, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரிபிளிங் ஸ்பீடு ஆக்ஸலரேஷன் தான் டாப் நாட்ச், 10 out of 9 கொடுப்பேன். ஸோ தரமான ட்ரிபிளிங் குவாலிட்டி வச்சுருக்காரு. ஸோ சீரியஸ் ஆப்பரன்ஸ் நெருங்கவே விட மாட்டேங்கிறாரு, அப்படியே நெருங்கினாலும் ஹோல்ட் பண்ணிடுறாரு. ஸோ அது ஒரு சூப்பரான எபிலிட்டியாக இருக்குது நம்மளோட கக்காட்ட. ஸோ சீரியஸ் ஸோ பக்கத்தில் வர முடிக்கிறாரு, பாலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாரு ட்ரிபிளிங் டைத்துலேயும். ஸோ தரமான ஒரு ட்ரிபிளிங் வச்சுருக்காரு. இதுதான் 10 out of 9 எனக்கு ஃபேவரட் ட்ரிபிளிங் தான். ஸோ பால் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 10 out of 8.5 கொடுப்பேன். சீரியஸ் மூவ், ஸோ நல்ல ஒரு ட்ரிபிளிங். ஸோ அதை எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ணி இன்சைடு இதை வர்றாரு பாருங்கள். ஸோ சீரியஸ் மூவ், ஸோ வெளியிருந்து ஒரு லாங் ரேஞ்ச், ஆனால் இந்த க்ராஸ் பாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும், எனக்கு ஏன் தெரியவில்லை. ஸோ சீரிஸ் அகெயின் சூப்பர் டேர்ன் அரவுண்ட், நைஸ் பால் கண்ட்ரோல் அண்ட் தென் வெளியிருந்து ஒரு லாங் ரேஞ்ச் எஃபெக்ட், ஆனால் கீப்பர் சேவ் பண்ணிட்டாப்ல. ஸோ கக்காட்ட ஒரு நல்ல பால் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ சீரிஸ் மூவ் அகெயின் கேர்ள் பண்ணி க்ராஸ் பாரில் அடிச்சிருக்கு. ஸோ லக்கே இல்லை நமக்கு. ஸோ கக்காவோட த்ரூ பாஸ், சூப்பரான த்ரூ பாஸ், டேவிட் பெக்கம் ஈஸியாக ஜாயின் பண்ணி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ என்னோடய வியூவில் பார்த்தீங்கன்னா கக்கா வந்து ஒரு ஓப்பியான கார்டுனே சொல்லுவேன், தரமான ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். செகண்ட் ஸ்ட்ரைக்கராக நீங்கள் போட்டாலாம் ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 8.5 கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. பாய்.